ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரான்விஸ்மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் குக்கீஸ் எப்படி செய்யறதுந்தாங்க, பட் ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன்னு. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 150 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கிட்டு இதை பீட் பண்ணிக்கலாம். சால்ட்டட் அன்சால்ட்டட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். விஸ்க் இருந்தாலும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர், சர்க்கரையை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா டபுள் த சைஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணினோன்னே இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காவை தூள் பண்ணி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். 1 கப் அளவு 1 கப் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கப்பை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டோ மாதிரி பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும், அவ்வளோதான். இதை பாருங்கள், டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சரி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இது கூட நான் வந்து பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலக்கீரை ஸ்பினாச் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் கலருக்கு வந்து அது ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலர் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரு நேச்சுரலாக கிடச்சிருக்கு நமக்கு, அதுவும் ஹெல்தியும் கூட நமக்கு. இப்போ வந்து இந்த குக்கீஸை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த டிசைன் எந்த பேட்டர்ன் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து ரோல் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இப்போ கிறிஸ்மஸ்க்கு பண்ணுறீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கெஸ்ட்டுக்கெலாம் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்பினாச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே பீட்ரூட் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் பேப்பரில் வச்சு நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றிக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லைன்னா கிழிஞ்சிரும். இதை அப்படியே நம்ம இப்போ சாக்லேட் மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சு எடுக்கலாங்க. அப்போ வந்து அது நல்லா செட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கட் பண்ண ஈஸியாக வரும் குக்கீஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கையிலே பண்ண குக்கீஸை, இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக வருது. கொஞ்சம் தின்னாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் வந்து கரெக்டாக ஆகும் நமக்கு. இந்த மாதிரி நேச்சுரலாகவே நமக்கு கலர் கிடைக்குது. ஸோ இது மாதிரியே நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாங்க, ஃபுட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணாமல். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க, கீரைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து பேக் பண்ண ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு 15-20 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க இல்லை ப்ரெஷர் குக்கரில் பண்ணாலும் அதே டைமிங் தாங்க. ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 15-20 மினிட்ஸ் பிஸ்கெட் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு.
இப்போ வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். வச்சாச்சு, டைமிங்லாம் செட் பண்ணியாச்சுங்க. எனக்கு 15 minutes பேக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு குக்கீஸை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.